மேற்கு வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பு குறைவு. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 29ஆம் தேதி தெற்கு அந்தமான் அருகே உருவாகும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக மழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்கள் பரவலாக மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வெளிச்சந்தையில் மிக அதிக விலைக்கு விற்கப்படும் தக்காளி, செயற்கையான விலையேற்றம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. கோயம்பேட்டில் தக்காளி மார்க்கெட்டுக்கான மைதானத்தை திறந்தால் 40 ரூபாய்க்கு 1 கிலோ தக்காளி தர தயார், உயர்நீதிமன்றத்தில் வியாபாரிகள் தகவல். ஈரோடு கால்நடை சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம், விற்பனை களை கட்டியதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ராமநாதபுரம் அருகே தொடர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிப்பு, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக உப்பள தொழிலாளர்கள் கவலை. மானியத்துடன் இலவச மரக்கன்றுகள் வழங்கும் திட்டம், விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேளாண் துறை அழைப்பு. தமிழகம், புதுச்சேரி, அந்தமான் ஆகிய மாநிலங்களின் மத்திய உளவுத்துறை கூடுதல் இயக்குநராக தமிழகத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் ஐபிஎஸ்ஐ மத்திய அரசு நியமித்துள்ளது. இந்தியாவில் ராணுவ பயன்பாட்டுக்கு 6.7 லட்சம் ரஷ்ய AK-203 ரக துப்பாக்கிகளை கொள்முதல் செய்ய ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்யும் மசோதா 29ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கொரோனா தடுப்பூசி போடாதவர்கள் பொது இடங்களில் நுழைவதை தடுக்க 100 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகம், மராட்டியம், கர்நாடகம் உட்பட 13 மாநிலங்களில் ஆரம்ப சுகாதார வசதிகளை வலுப்படுத்துவதற்கு 2250 கோடி ரூபாய் கடனை ஆசிய வளர்ச்சி வங்கி வழங்க உள்ளது. அமெரிக்கா கேட்டுக்கொண்டதை அடுத்து ஜப்பானும் தங்கள் கையிருப்பு கச்சா எண்ணெயை பயன்பாட்டுக்கு விடுவிப்பதாக அறிவித்துள்ளது. தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள சாலமன் தீவுகளில் ஏற்பட்ட வன்முறையின்போது அந்நாட்டு நாடாளுமன்றத்துக்கு தீ வைக்கப்பட்டது. ஹைஃபிளை என்ற தனியார் விமான நிறுவனம் தனது ஏர்பஸ் A340 ரக விமானத்தை அண்டார்டிகாவில் தரையிறக்கி புதிய சாதனை படைத்துள்ளது. இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தை விரிவு செய்வதற்கான ஒப்பந்தத்தை சீன நிறுவனம் பெற்றுள்ளது. இந்தியா நியூசிலாந்து 1வது டெஸ்ட் போட்டி கான்பூரில் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்தோனேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் PV சிந்து, ஸ்ரீகாந்த் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். எட்டாவது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணியை 3-1 என்கிற கோல் கணக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தி ஒடிசா அணி வெற்றி பெற்றது. இன்று உருவாகும் என கூறப்பட்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகவில்லை என
இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று உருவாகவில்லை எனவும் அதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது இல்லை எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வரும் 29ஆம் தேதி தெற்கு அந்தமான் அருகே உருவாகும் என்றும் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றிரவு பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்த நிலையில் இன்று காலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. கன்னியாகுமரி, நாகர்கோவில், குழித்துறை, மார்த்தாண்டம், தக்கலை உட்பட பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தொடர் மழையால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், அலுவலகங்கள் செல்பவர்கள், கூலித் தொழிலுக்கு செல்பவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டனர். மழை காரணமாக மாவட்டத்தில் ரப்பர் மரங்களில் இருந்து பால் வடிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கடலோர பகுதிகளில் மீன்பிடி தொழிலும் முடங்கியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்துள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம், மாடம்பாக்கம், நுத்தஞ்சேரி, சாந்தி நிகேதன் காலனி, தேனுபுரீஸ்வரர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் அவ்வழியே செல்லும் வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக தேங்கிய மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான திசையன் விளை, வள்ளியூர், பனகுடி, கூடன்குளம், வடக்கன்குளம், நவ்வலடி, இடிந்தகரை மற்றும் கடலோர பகுதிகளில் காலை முதல் இருள் சூழ்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. இருள் சூழ்ந்து மாலை நேரம் போல காட்சியளிப்பதால் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி செல்கின்றன. இந்த நிலையில் தொடர் மழையால் தங்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதியினர் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே தொடர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டு உள்ளதால் உப்பள தொழிலாளர்கள் கவலையடைந்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே திருப்புல்லானி பகுதியில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உப்பு உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் மிதமான தொடர் மழை பெய்து வருவதால் உப்பள பகுதிகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்கள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். வேதாரண்யம் கடற்பகுதி சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கடல் சீற்றமாக காணப்படுவதுடன் பலத்த காற்றும் வீசி வருகிறது. இலங்கைக்கு அருகில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதன் காரணமாக மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து ஆறுகாட்டுத்துறை, கோடியக்கரை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட 15 கிராமங்களைச் சேர்ந்த 5000 மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களும் மீன்வளத்துறையின் எச்சரிக்கையை அடுத்து கரை திரும்பினர். 800க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுடன் கரையில் வைக்கப்பட்டுள்ள வலைகளையும் படகுகளையும் பாதுகாக்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு கால்நடை சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மாடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையத்தில் நடைபெற்ற கால்நடை சந்தையில் ஜெர்சி, சிந்து, கலப்பின மாடுகள், எருதுகள், கன்றுகள் போன்ற பல்வேறு ரகங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. உள்ளூர் மற்றும் வெளியூர் வியாபாரிகள் கலந்து கொண்ட இந்த சந்தையில் 30,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை மாடுகள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மொத்தமாக 1 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் விவசாயிகளிடமிருந்து 55 ரூபாய்க்கு தக்காளி கொள்முதல் செய்யப்பட்டாலும் கடைகளில் 100 ரூபாய்க்கு மேல் விற்பனையாவதால் மக்கள் பாதிப்புக்காளாகியுள்ளனர். தொடர் மழை காரணமாக தக்காளி செடிகளில் அழுகல் நோய் ஏற்பட்டு தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டதன் காரணமாக வரத்து குறைந்துள்ளதால்
கொள்முதல் விலை அதிகரித்துள்ளது. 85 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்ட தக்காளி கடைகளில் கிலோ 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனையானது. தாளவாடி மலைப்பகுதி விவசாயிகளிடம் இருந்து கடந்த சில தினங்களாக கிலோ 85 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட தக்காளி இன்று கிலோ 55 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது. இருப்பினும் சில்லறை விற்பனையில் விலை குறைக்கப்படவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சந்தைகளில் தக்காளி அதிக விலைக்கு விற்கப்பட்டாலும் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டத்தில் தக்காளி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விலையில் விற்கப்படுகிறது. உழவர் சந்தையில் 1 கிலோ தக்காளி 72 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மற்ற இடங்களில் முறையே 90 மற்றும் 95 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கடலூர் திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள கடை ஒன்றில் 60 ரூபாய்க்கு தக்காளி விற்பனை செய்யப்பட்டதால் அந்த கடையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கோயம்பேடு மார்க்கெட்டில் சில்லறை விற்பனையில் தக்காளி முதல் ரகம் 110 ரூபாய்க்கும் இரண்டாம் ரகம் 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நவீன் தக்காளி 140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அன்றாட சமையலில் தக்காளி முக்கிய பங்கு வகிப்பதால் விலை உயர்வு அனைத்து தரப்பு மக்களையும் பாதித்துள்ளது. இந்த விலையேற்றம் செயற்கையாக உருவாக்கப்பட்டது என குற்றம் சாட்டும் மக்கள் தக்காளி விலையை கட்டுக்குள் கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகாவில் இருந்து வரத்து அதிகரிப்பால் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 1 கிலோ தக்காளி 55 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வியாபாரிகள் கூறுகையில் தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் தக்காளி கிலோ 140 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையிலும் கூடலூர் பகுதியில் கிலோ 80 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்து வந்ததாகவும் இனிவரும் நாட்களில் தக்காளி விலை மேலும் குறையும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு கிலோ தக்காளி 40 ரூபாய்க்கு விற்பனை செய்ய தயார் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தக்காளி விலை அதிகரித்து வரும் நிலையில் விலையை குறைப்பதற்கான சாத்தியக்கூறு குறித்து நீதிமன்றத்தில் வியாபாரிகள் முறையிட்டுள்ளனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கோயம்பேட்டில் தக்காளி மார்க்கெட்டுக்கான மைதானம் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் மொத்த வியாபாரிகள் மூடப்பட்டுள்ள மைதானத்தை திறந்தால் அதிக அளவில் தக்காளி லாரிகளை நிறுத்தி சரக்குகளை இறக்க முடியும் என்று தெரிவிக்கின்றனர். வரத்து அதிகமானால் 1 கிலோ தக்காளி 40 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும் என வியாபாரிகள் நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் மரக்கன்றுகள் வழங்கி பராமரிக்க ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் என்று வேளாண் துறை தெரிவித்துள்ளது. தமிழக விவசாய நிலங்களில் நீடித்த பசுமை போர்வை இயக்கம் என்ற புதிய வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டம் நடப்பாண்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 50 மரக்கன்றுகளும் குறைந்த இடத்தில் அடர் நடவு செய்ய ஏக்கருக்கு 160 மரக்கன்றுகளும் முழு மானியத்தில் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் தேக்கு, செம்மரம், வேம்பு, மலைவேம்பு, மகாகனி, புளியன், நாவல் மற்றும் பூவரசு ஆகிய மரக்கன்றுகள் வழங்கப்படும் என்றும் பராமரிப்பு ஊக்கத்தொகையாக 3 ஆண்டுகளுக்கு 21,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பராமரிக்கப்படும் மரக்கன்றுகள் கிராம நிர்வாக அலுவலரால் அடங்கல் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் இத்திட்டத்தில் ஆதிதிராவிடர், சிறு குறு விவசாயிகள் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓமலூர் பகுதியில் விருப்பமுள்ள விவசாயிகள் உழவன் செயலி வாயிலாகவும் நேரிலும் ஓமலூர் வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தில் தங்கள் பகுதி உதவி வேளாண்மை அலுவலர் மூலமும் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இதற்கு கம்ப்யூட்டர் பட்டா, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, நில வரைபடம், 2 புகைப்படம், வங்கிக் கணக்கு புத்தகம் ஆகியவற்றை கொடுத்து பயனடையுமாறும் ஓமலூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் பிரேமா தெரிவித்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் உணவகம் ஒன்றில் வாழை இலைக்கு மாற்றாக பனை ஓலையில் சாப்பாடு பரிமாறப்பட்டு வருகிறது. தமிழக பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக உணவகத்தை நடத்தி வரும் அப்துல் ரஹ்மான் தெரிவிக்கிறார். பனை மட்டையில் கொடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு டேஸ்டாக இருக்கேன். அதில் பனை மட்டையில் சோறு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கேன்.
அதில் ஆனத்தை ஊற்றுவோம், அதுலேயே கறி போடுவோம், உருளைக்கிழங்கு வைப்போம், வாழைக்காய் வைப்போம், எல்லா இதுவும் இங்கே அதில் இருக்கு. ரொம்ப ஒரு வித்தியாசமான சாப்பாடு அது. பனைமட்டையில் போடுறது இங்கு தயிர் சாதம், லெமன் சாதம், நெய் சோறு உள்ளிட்ட சைவ வகை உணவுகளும், பிரியாணி, மட்டன் சோறு, சிக்கன் சாதம் மற்றும் பல வகையான கடல் சார்ந்த அசைவ உணவுகளும் தயார் செய்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இங்கு பனை ஓலையில் வழங்கப்படும் உணவுகள் சுத்தமாகவும் தரமாகவும் இருப்பதால் தேடி வந்து சாப்பிடுவதாக வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். சாப்பிடுறதுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்குது. இங்கே வந்து சாப்பிட்டா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக ருசியாகவும் இருக்கும். அதனால் நாங்கள் சுத்தமாக இருக்கிறனால இங்கேயே வந்து சாப்பிடுவோம். பல அந்த காலத்தில் தாய் தப்புன்ட்டு நம்ம இப்படி தான் சாப்பிட்டு பழக்கமாயிருச்சு. அதே இது அந்த இது இங்கே இருக்கிறனால எங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. எந்த வகை உணவாக இருந்தாலும் அவைகளை பனை ஓலையால் செய்த பட்டையில் உணவு பிரியர்களுக்கு அன்புடன் பரிமாறி வருகின்றனர். மேலும் வாடிக்கையாளர் பார்சல் கேட்டாலும் அதையும் பனை ஓலை பொட்டலத்தில் வைத்து கொடுக்கின்றனர். இதனாலேயே இந்த உணவகத்திற்கு மக்கள் ஆர்வமுடன் வந்து சாப்பிட்டு செல்வதாக கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். நமது முன்னோர்கள் பனையிலிருந்து பலவிதமான பொருட்களை தயார் செய்து பயன்படுத்தி வந்த நிலையில் அதையே தாமும் பின்பற்றுவதாக தெரிவிக்கிறார். பழங்காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த பட்டையில் கம்பங்கூழ் கஞ்சி இதெல்லாம் பட்டையில் குடித்தாங்க. சாப்பாடு எல்லாம் பட்டையில் போட்டு பனை ஓலையில் போட்டு சாப்பிட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் ஜீரண சக்தி அதிகமாகவும் இருக்கும். இதில் நாங்கள் அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணுங்கிற வகையில் இந்த பட்டை சோறு நாங்கள் கொண்டு வந்தோம். எங்கள் ஹோட்டலில் 25 வருஷமாக இருக்குது. நாங்கள் கடந்த 5 வருஷமாக இந்த பனை ஓலையில் வச்சு பட்டை சோறுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் என்ன வேணாலும் போட்டு கொடுப்போம். சாதா சோறு, நெய்ச்சோறு, பிரியாணி எது கேட்குறாங்களோ அது போட்டு கொடுப்போம். நாங்கள் உள்ள சாப்பிட வர ஆட்களுக்கு கேட்டாலும் கொடுப்போம், வெளியே பேக்கிங்கும் பண்ணி கொடுப்போம். நவீன காலத்தில் பாரம்பரிய உணவுகளையும் முறைகளையும் மறந்து வரும் இளைய தலைமுறையினருக்கு நமது பாரம்பரியத்தை நினைவுபடுத்தும் நோக்கத்தோடும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையிலும் கீழக்கரை உணவகம் செயல்பட்டு வருவது பாராட்டுக்குரியது. புதியகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெடுஞ்சாலையை துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்த பெண் காவலர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் சாலை கனமழையினால் கடும் சேதமடைந்த நிலையில் தவளக்குப்பம் நெடுஞ்சாலையில் சிறு சிறு ஜல்லிகள் மற்றும் தார் பெயர்ந்து மணலாக குவிந்து கிடந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வந்தன. இந்நிலையில் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவலர்கள் சரிதா மற்றும் விசாலாட்சி சமூக அக்கறையுடன் சாலையை பெருக்கி ஜல்லிகள் மற்றும் மணலை அப்புறப்படுத்தியுள்ளனர். பெண் காவலர்கள் சாலையை சுத்தம் செய்யும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருவள்ளூர் பூண்டு ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்ட உபரிநீரின் அளவு 6000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து குறைந்து வருவதால் பூண்டு ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் உபரிநீர் திறப்பும் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது. தற்போது நீர்வரத்து வினாடிக்கு 5200 கனஅடியாக உள்ளதால் பூண்டு ஏரியிலிருந்து நீர் திறப்பு 12000 கனஅடியிலிருந்து 6000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. பூண்டு ஏரியின் மொத்த கொள்ளளவான 3231 மில்லியன் கனஅடியில் தற்போது நீர் இருப்பு 2410 மில்லியன் கனஅடியாக உள்ளது. மொத்த உயரமான 35 அடியில் தற்போது 32.61 அடியாக நீடித்து வருகிறது. கூடலூரில் தொடர்ச்சியாக வீடுகளை சேதப்படுத்தி வரும் காட்டு யானையை கண்காணித்து விரட்டும் பணியில் வனத்துறையினர் விடிய விடிய ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள புளியம்பாறை, பாடந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட்டுள்ள ஒற்றை மக்னா யானை தொடர்ச்சியாக வீடுகளை சேதப்படுத்தி வருகிறது. அடிக்கடி இடம் மாறும் இந்த யானை இதுவரை 20க்கும் மேற்பட்ட வீடுகளை அரிசி உள்ளிட்ட உணவுக்காக சேதப்படுத்தியிருக்கிறது. குறிப்பிட்ட இந்த யானை இரவு நேரங்களில் ஊருக்குள் வருவதை வழக்கமாக கொண்டுள்ளதை அடுத்து யானையை விரட்டுவதற்காக ஏற்கனவே முதுமலையில் இருந்து 2 கும்கி யானைகள் கூடலூர் பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த நிலையில் குறிப்பிட்ட யானையை கண்காணித்து விரட்டும் பணியில் கூடலூர் வனத்துறையினர் விடிய விடிய ஈடுபட்டனர். யானை நடமாட்டம் உள்ள பகுதியில் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர்.
சீர்காழி பகுதியில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் ஆனைக்கட்டி குளத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி போலீஸ் பாதுகாப்புடன் தொடங்கியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட தையல் நாயகி அம்பாள் உடனாகிய வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் உள்ளது. கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான 4 ஏக்கர் குளத்தை சிலர் ஆக்கிரமித்து உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆனைக்கட்டி குளம் ஆக்கிரமிப்பை அகற்றி மீட்க வேண்டும் என பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குளத்தின் ஆக்கிரமிப்பை அகற்ற மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டு தீர்ப்பளித்தது. வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்ததால் நீர் திறப்பு 5,199 கனஅடியிலிருந்து 2,900 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணை சென்ற வாரம் மொத்த கொள்ளளவான 71 அடியில் 69 அடியை எட்டியதைத் தொடர்ந்து 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து உபரி நீர் திறக்கப்பட்டது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் அணையின் பாதுகாப்பை கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 5,119 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3,379 கனஅடியாக உள்ளதால் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 2,900 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 69.49 அடியாக உள்ளது. ஈரோடு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் அணைக்கு வரும் நீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்படுவதால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 104 அடியாக உள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 104 அடியாகவும் நீர்வரத்து வினாடிக்கு 5,708 கனஅடியாகவும் உபரி நீர் வெளியேற்றம் வினாடிக்கு 3,800 கனஅடியாகவும் உள்ள நிலையில் நீர் இருப்பு 31.95 TMC ஆக உள்ளது. இந்நிலையில் தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை மற்றும் காலிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்குமாறு அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் கனமழையால் தமிழகத்தை தொடர்ந்து ஆந்திராவிலும் தக்காளி கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. தமிழக ஆந்திர நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தக்காளி விளைச்சல் சரிந்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம், ராமகுப்பம், பலமனேரி, விஜிலாபுரம், வீரனமலை உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள தக்காளி கனமழையால் சேதமடைந்த நிலையில் விளைச்சல் குறைந்துள்ளது. இதனால் ஆந்திராவின் கிராம பகுதிகளில் தக்காளி கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் குப்பம் மற்றும் பலமனேரி பகுதிகளில் 140 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மழையால் போடிமெட்டு மலைச்சாலையில் ஏற்பட்ட மண் பாறை சரிவு மற்றும் மரங்கள் அகற்றப்பட்டு போக்குவரத்து மீண்டும் துவக்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடி பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக பெய்த தொடர் மழையால் போடிமெட்டு மலைச்சாலையில் 2வது முறையாக பல இடங்களில் மண் பாறை சரிவு ஏற்பட்டு சாலைகளில் ஆங்காங்கே பெரிய மரங்களும் சரிந்து விழுந்தன. இதனால் மலைச்சாலையில் நேற்று போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் தேசிய நெடுஞ்சாலை துறையினர் போக்குவரத்துக்கு தடை விதித்திருந்தனர். இதையடுத்து நெடுஞ்சாலை துறையினர் மண் மற்றும் பாறை சரிவுகளை பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததையடுத்து இன்று அப்புறப்படுத்தும் பணிகள் முடிவடைந்து மீண்டும் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் வீடுகளும் உடைமைகளும் அடித்துச் செல்லப்பட்டதால் வீடு உடைமைகளை இழந்து நிற்கதியாகி இருப்பதாக இருளறின மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியில் பாலாற்றங்கரையோரமாக இருளர் இன குடும்பங்கள் சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, இருப்பிட சான்று போன்ற அரசு ஆவணங்கள் வேண்டி பல முறை மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை மனு அளித்தும் இதுவரையில் எந்தவித ஆவணங்களும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் அந்த பகுதி மக்கள் முறையான ஆவணங்கள் தங்களிடம் இல்லாததால் அரசின் இலவச பட்டா உள்ளிட்ட சலுகைகளை பெற முடியாமல் தவித்து வருவதாக கூறுகின்றனர். தங்களது வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் தற்காலிகமாக தங்குவதற்கு இடவசதி ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இருளர் இன மக்கள் வேதனையுடன் கோரிக்கை விடுக்கின்றனர்.
முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள மண்டல வனப்பகுதியில் பருவமழைக்கு பிந்தைய வன உயிரின கணக்கெடுப்பு பணி இன்று முதல் தொடங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் 324 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி 37 நேர்கோடுகளாக பிரிக்கப்பட்டு கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. 130 மேற்பட்ட வனத்துறையினர் எம் ஸ்ட்ரைப் எனும் செயலியை பயன்படுத்தி கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று தொடங்கியுள்ள கணக்கெடுப்பு பணி வரும் 29 தேதி வரை நடைபெற இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புலி, சிறுத்தை உள்ளிட்ட மாமிச உண்ணிகள் மற்றும் அவற்றிற்கு உணவாக உள்ள மான் உள்ளிட்ட தாவர உண்ணிகளின் கணக்கெடுப்பும் நடத்தப்பட்டு வருகிறது. வனவிலங்குகளின் கால் தடம், எச்சம் உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பணி நடந்து வருகிறது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக தெருக்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் நந்தன் கால்வாயிலிருந்து அதிக அளவிலான மீன்கள் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு மாவட்டத்தின் பெரிய ஏரியான பனமலைப்பேட்டை ஏரிக்கு வந்தடைகின்றன. இதனால் ஏரியின் உபரிநீர் வெளியேறும் வாயில்களில் வலைகளை விரித்து கிராம மக்கள் மீன்களை பிடித்து மகிழ்ந்து வருகின்றனர். விரால், ஜிலேபி, கெண்டை மீன் உள்ளிட்ட பல்வேறு மீன்கள் வலையில் கிடைத்துள்ளதால் கிலோ 100 முதல் 500 ரூபாய் வரை விற்பனையாவதாக அந்த பகுதியினர் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். எழுநூறு ஆயுள் தண்டனை கைதிகளை நன்னடத்தை மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் முன் விடுதலை செய்வதற்கான வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் 113வது பிறந்த நாளை முன்னிட்டு நீண்டகாலம் சிறைவாசம் அனுபவித்து வரும் 700 ஆயுள் தண்டனை கைதிகளின் தண்டனையை நல்லெண்ணம் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் குறைத்து முன் விடுதலை செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருந்த நிலையில் அதனை செயல்படுத்தும் விதமாக பல்வேறு ஆய்வுக்குழுக்கள் அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பாலியல் குற்றங்கள், தீவிரவாதம், மத மோதல், ஜாதி மோதல், அரசிற்கு எதிராக செயல்பட்டவர்கள், தப்பிக்க முயன்றவர்கள் உள்ளிட்ட 17 குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் விடுவிக்கப்பட மாட்டார்கள் என்றும் இவற்றை முறையாக ஆய்வு செய்து கைதிகளை விடுதலை செய்வது குறித்து அரசிற்கு அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேலையூரில் வீடு புகுந்து இளம்பெண்ணை கட்டிப்போட்டு நகை பணம் கொள்ளையடித்த வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை கிழக்கு தாம்பரம் சேலையூர் அடுத்த அகரம் தென்குறிஞ்சி நகரைச் சேர்ந்தவர் ரவி, சுகுணா தம்பதியினர். இவர்களது மகள் புஷ்பலதா இவர் வீட்டில் தனியாக இருந்தபோது அடையாளம் தெரியாத தம்பதியினர் தாங்கள் ரவியின் உறவினர்கள் என கூறி வீட்டினுள் நுழைந்து புஷ்பலதாவை கட்டிப்போட்டு பீரோவில் இருந்த 7 சவரன் தங்க நகைகள், 1.30 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சேலையூர் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் சுமதி மற்றும் அவரது கணவர் ராகவேந்திரன் ஆகியோர் தாங்கள் கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டனர். இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 5 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். மதுரை மண்டலத்தில் மின் திருட்டில் ஈடுபட்டதாக 6 பேரிடம் 1,50,317 ரூபாய் இழப்பீடு தொகையாக வசூல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மின்வாரிய அமலாக்க அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டபோது அந்த பகுதிகளில் 6 பேர் தொடர் மின் திருட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நபர்களிடம் மின்வாரிய அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் இழப்பீட்டுத் தொகையாக வசூல் செய்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட 6 பேரும் மின் திருட்டை ஒப்புக்கொண்டதோடு குற்றவியல் நடவடிக்கையை தவிர்க்க முன்வந்ததால் சமரச தொகை 14,000 ரூபாய் வசூல் செய்யப்பட்டது. அரூர் பகுதியில் பல தலைமுறையாக வாழ்ந்து வரும் இருளர் இன மக்களுக்கு அரசு உதவிகள் வழங்க கோரி பழங்குடி இன அலுவலரிடத்தில் மனு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த அச்சல்வாடி ஊராட்சிக்கு உட்பட்ட கீழ்பூசாரி தெரு, மேல் பூசாரி தெரு, உட்டக்கல் பூசாரி தெரு, ஒடசல்பட்டி ஆகிய 4 ஊர்களில் பல ஆண்டுகளாக வசிக்கும் இருளர் இனத்தைச் சார்ந்த மக்களுக்கு தேவையான இலவச வீடு, ஜாதி சான்றிதழ்,
குடிநீர், தெருவிளக்கு, மின் இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என கூறப்படுகிறது. இந்த கிராமங்களில் பல தலைமுறையாக வாழ்ந்து வரும் இருளர் இன மக்களுக்கு அரசால் கிடைக்கின்ற எந்தவொரு சலுகைகளும் கிடைக்கவில்லை எனவும் இதுபோன்ற எவ்வளவோ பிரச்சினைகளை நாங்கள் அனுபவித்து வருகிறோம் என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். இனிவரும் காலத்தில் அரசு சலுகைகள் அனைத்தும் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமென வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் பள்ளி குழந்தைகளுடன் அரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே கல்லணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் நீர் வெளியேற்றம் 9,769 கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கல்லணையிலிருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொள்ளிடத்தில் சுமார் 30,000 கனடி நீர் வரை வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது 9,769 கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்லணை கால்வாயில் 501 கனடி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் காவிரி மற்றும் வெண்ணாற்றில் நீர் திறப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் திட்டச்சேரி, திருமருகல், கீவலூர், கீழையூர், திருக்குவளை, மேலப்பிடாகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1,000 ஏக்கரில் மறு நடவு செய்து வரும் விவசாயிகள் மீண்டும் பெய்து வரும் கனமழையால் கவலையடைந்துள்ளனர். காலை முதலே பல்வேறு கிராமங்களில் ஆர்வத்துடன் நடவு செய்து வந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் மழை பொழிய துவங்கியதும் நாற்றுகளை வயலிலேயே போட்டுவிட்டு கரையேறினர். மழை தொடர்ந்து பெய்தால் தற்போது நடவு செய்த பயிர்களும் பாதிப்படையும் எனவும் மேலும் வாங்கி வைத்த நாற்றுகளை நடவு செய்யாவிட்டால் நாற்று முற்றிப்போய் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும் எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். முதல் முறை விதை விட்டு நடுறதுக்கு காலதாமதம் பண்ணதால் நாற்று வந்து வயசாகி போச்சு, நட முடியாமல் போயிட்டு. சரி, ரெண்டாவது முறை நாங்கள் அதை செய்யலாம்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறை விதை விட்டு பார்க்கும்போது அது போன மழையில் சுத்தமாக வீணாக போயிடுச்சு. மூணாவது முறை இப்போ நாங்கள் ரெடி பண்ணி இந்தும்போது நட முடியாமல் மறுபடியும் அதே மழை பாதிப்பு, அதே மாதிரியே இந்த ஆண்டு வந்து ரொம்ப கடுமையான ஒரு சோதனை உருவாக்கி வச்சிருக்கு. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாய்களில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 420 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மத்திப்பட்டு பகுதியில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் முதலாவது நிலையில் உள்ள 1 மற்றும் 2 நிலைகளில் கொதிகலன்களின் குழாய்களில் பழுது ஏற்பட்டது. இதனால் 420 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு உள்ளதால் அவற்றை சீரமைக்கும் பணியில் வடசென்னை அனல் மின் நிலைய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் தேவனூர் தில்லுவெட்டு கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக குடிநீர் சரிவர வராததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் முதல் ஊராட்சி மன்ற தலைவர் வரை பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தால் ஆண்டிமடம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆண்டிமடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. பாரூரில் 420 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள முதல் போக நெல் எதிர்வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியை முன்னிட்டு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த பாரூர் பெரிய ஏரி கரை பகுதியில் பல ஏக்கர் பரப்பளவில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் பயிரிடப்பட்ட நெல் தற்போது அறுவடைக்கு தயாராகியுள்ளதால் விவசாயிகள் அறுவடை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வங்கக்கடலில் இன்று 3வது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியதை அடுத்து எதிர்வரும் புயலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கையாக அறுவடை பணிகள் மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கோவை தினத்தை முன்னிட்டு விக்டோரியா ஹால் தேசிய கொடிகள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் 1804 ஆண்டு நவம்பர் 24 தேதி ஆங்கிலேயர்களின் நிர்வாக வசதிக்காக உருவாக்கப்பட்டது. மாவட்டம் உருவாக்கப்பட்ட தினத்தையொட்டி 217வது கோவை தினம் அனுசரிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள விக்டோரியா ஹால், கோவை மாநகர மன்றம் ஆகியவை தேசிய கொடி மற்றும் பல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து சென்றனர். அரியலூர் மாவட்டம் கல்லாத்தூர் தண்டலை பகுதியில் டீக்கடை நடத்தி வருபவர் வேல்முருகன். இவரது டீக்கடை பெஞ்சில் கேட்பாரற்று பச்சை நிறத்தில் பை ஒன்று கிடந்துள்ளது. அதனை கண்ட கடை உரிமையாளர் ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார்.
பையில் கருட பகவான், அம்மன், பெருமாள், நடராஜர், ஆஞ்சநேயர் உள்ளிட்ட 5 சிறிய சாமி சிலைகள் உள்ளிட்டவை இருந்துள்ளன. தகவல் அறிந்த திருச்சி சிலை தடுப்பு தனிப்பிரிவு கூடுதல் போலீஸ் சூப்பிரண்ட் ராஜாராம் சிலைகளை ஆய்வு செய்தார். இதையடுத்து சிலைகள் அனைத்தும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன. தருமபுரி ஔவையார் அரசு மகளிர் பள்ளியில் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான தடுப்பு பிரிவினரின் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாலியல் ரீதியான தொடுதல் மற்றும் பாலியல் தொந்தரவு செய்தால் குழந்தைகள் தெரிவிக்க வேண்டிய எண்கள் 1098 மற்றும் மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பு தொலைபேசி எண் 1077 உள்ளிட்ட எண்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் தங்களுக்கு நடக்கும் பாலியல் ரீதியான நிகழ்வுகளை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் தெரிவிக்க வேண்டும் எனவும் மாணவிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பள்ளி கல்லூரி மாணவர்களையும் நகர் மற்றும் கிராமப்புற இளைஞர்களையும் குறிவைத்து ஓமலூர் வட்டாரத்தில் கஞ்சா விற்பனை செய்து வந்ததாக கேரளாவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் மேலும் இருவரை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் படிக்கும் கேரள வயநாடு பகுதியைச் சேர்ந்த விசாக், ஆலப்புழாவைச் சேர்ந்த அப்பு ஆகிய 2 மாணவர்களையும் ஓமலூர் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த அன்பழகனையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து ஆந்திரா சென்ற கார் ஒன்று சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதில் நல்வாய்ப்பாக காரில் இருந்த 7 பேரும் உயிர் தப்பினர். சென்னை சூளைமேட்டிலிருந்து ரவி என்பவர் தமது குடும்ப உறுப்பினர்கள் 7 பேருடன் ஆந்திர மாநிலம் சத்தியவேடுக்கு காரில் சென்றபோது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கவரைப்பேட்டை அடுத்த பெருவாயல் என்ற இடத்தில் காரின் முன்பகுதியில் திடீரென புகை வந்ததால் காரை நிறுத்தி அதில் பயணித்த 7 பேரும் உடனடியாக இறங்கியுள்ளனர். அதற்குள் தீ மளமளவென பரவி கார் முழுமையாக எரிந்தது. தகவல் அறிந்து சென்ற பொன்னேரி தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். தீ விபத்து குறித்து கவரைப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் 5 வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் ஒத்தூர் காவல் நிலைய பகுதிக்குட்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் அசோக்குமார் என்பவர் அப்பள்ளியில் 5 வகுப்பு படிக்கும் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பெற்றோரிடம் கூறினார். காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். கர்நாடகாவில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வீட்டில் குழாய்க்குள் பதுக்கி வைத்திருந்த ரொக்கப்பணம் மற்றும் தங்க நகைகளை ஊழல் தடுப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கர்நாடகாவில் 15 அரசு அதிகாரிகளுக்கு சொந்தமான 68 இடங்களில் ஊழல் தடுப்பு பிரிவினர் சோதனையிட்டனர். கலபுரகி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையில் இளநிலை பொறியாளராக பணியாற்றி வரும் சாந்தா கவுடா தமது வீட்டிலும் சோதனை நடக்கலாம் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்டதைத் தொடர்ந்து ரூபாய் நோட்டுகளையும் தங்க ஆபரணங்களையும் கழிவுநீர் குழாய் போல் அமைப்பு ஏற்படுத்தி அதற்குள் பதுக்கியுள்ளார். அதனை அறிந்த அதிகாரிகள் கழிவுநீர் குழாய்களை வெட்டி எடுத்து அவற்றிற்குள் பதுக்கப்பட்டிருந்த 25 லட்சம் ரூபாய் பணம், பல கிலோ தங்க ஆபரணங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனா்.